ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வயநாடு சேனல் வயல்நாடு சேனல் வீவர்ஸ் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மாத விடாய் சரியாக வராத பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஜூஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வயநாடு சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைன்றது பெரிய தலைவலியாகவே இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும் அதுவும் இர்ரெகுலர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி ஸ்கிப் ஆகிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்கிப் ஆகிறது கூட ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஒரு ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது குடித்த ஒரு மூணாவது நாள்லேயே உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸு இதுவோ வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து குடித்தா வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மாதவிடாய் பிரச்சனைக்கு பெண்களுக்கு இது இந்த வி விதத்தில் உ உதவுதுன்றதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஸோ கண்டிப்பாக வந்து மாதவிடாய் இர்ரெகுலர் பிரச்சனை இருக்க பெண்கள் இந்த வாழைத்தண்டு ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால ரொம்ப மாதமாக வராத உங்களுக்கு பீரியட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் இதை தொடர்ந்து எப்படி குடிக்கணும் எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன் வாழை வாழைத்தண்டு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்க வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க வெறும் வயிற்றுல காலையில் என்ன பண்ணுங்க இதில் ஒரு அந்த ஒரு அஞ்சு பீஸ் போகிற மாதிரி வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஜார்ல போட்டு நீங்கள் அது ஜூஸை எடுத்துக்கோங்க அது கூட வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வேணும்னா அது வெறுமனே குடித்தாலே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த வித கசப்பும் அந்த மாதிரி தன்மையில இருக்காது உங்களுக்கு வேணும்னா அது கூட வந்து லைட்டாக நீங்கள் இஞ்சி சாறு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது அந்த அதனால ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் வெறுமனே குடிச்சாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அந்த அது குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும் வேற எந்த விதமான டேஸ்ட்டுமே இருக்காது ஸோ அதனால நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸை வந்து சும்மா ஒரு ஒரு கப் நீங்கள் வந்து குடிச்சிட்டிங்கன்னா போதும் இது தொடர்ந்து நீங்கள் வந்து மூணு நாள் பண்ணிங்கன்னா போதும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த த்ரீ டேஸ் குளிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பீரியட்ஸ் கிப்பான பீரியட்ஸு ரொம்ப மாதமாக ஆறு மாதம் வராத பீரியட்ஸ்லாம் கூட கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் அதுவும் இல்லாமல் கர்ப்பப்பையும் ரொம்ப சுத்தப்படுத்தும் கர்ப்பப்பையில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள் தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மாத உங்களுடைய பீரியட்ஸ்லேயே வெளியில் வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துக்கணுன்றது முன்னாடியே சொல்லிவிட்டோம் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் இதை குடிச்சிட்டு க ஒன் ஹவர் கப் ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து வேறு எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட ரெகுலர் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது குடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இது வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்க பெண்கள் சரியாக வராத ரெகுலர் பெண்கள் மட்டும் கிடையாது அதிகமான பிளட் போகிற பெண்களும் அதாவது அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படுற மாதவிடாய் டைமில் வந்து ஏற்பட்டு இருக்க பெண்களும் வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஸோ இதை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானிருக்கும் இந்த விட உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட வைலன்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ சம்பந்தமே ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி